ஹாய், வணக்கம். நான் தரணிதரன். சோசியல் ஈகிள் அப்படிங்கிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி சென்னையில் நடத்திட்டு வரேன். அது மட்டும் இல்லாமல் 21DC கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு 13,000 தமிழ் மக்களை வந்து ஆக்ஷன் டேக்கர்ஸாக மாற்றிருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்குற எண்ணெய் மாற்றிய புத்தகத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புக்கு இது வந்து என்னென்னா, தி 4-hour ஒர்க் வீக் அப்படின்னு சொல்லி டிம் ஃபெரிஸ் எழுதின ஒரு புத்தகம். இந்த புத்தகம் வந்து நிறையா விஷயத்தை கேள்வி கேட்டு உங்களை நீங்கள் எப்படி லைஃப்பை பார்க்குறீங்களோ அதை வந்து கொஞ்சம் வேறுபட்டு பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு விதையை விதைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நான் எடுத்துக்கிட்டது. ஆக்சுவலாக இதை எடுத்தோடனே அந்த ஆத்தர் என்ன பேசுவார் அப்படின்னா, 4 கான்செப்ட்ஸ் மெயினாக பேசுவார். அது வந்து டீல் அப்படின்னு சொல்கிறாரு. டெஃபினேஷன் அப்படிங்கிறது டீக்கும், இ அப்படிங்கிறது எலிமினேஷன், ஏ அப்படிங்கிறது ஆட்டோமேஷன், எல் அப்படிங்கிறது லிபரைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு 4 வந்து இதை பிரித்து அதை தான் டீலா அப்படின்னு சொல்கிறாரு. யார் வந்து ரிச்சுங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேள்வியாக இருக்கும். ரிச்சுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, அது பணத்தை மட்டும் சார்ந்தது இல்லை, அது எந்த ஏரியாவில் எப்போ யார் வச்சுருக்கா அது வந்து ஒரு பெரிய டெஃபினேஷனை உருவாக்கும் ஆக்சுவலி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து சென்னையில் ஒரு மாதம் ஒரு 100,000 ரூபா வாங்குகிற ஒரு நபர் இருக்கார், மாதம் வந்து ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்கிற ஒரு நபர் இருக்கார். இதில் டீஃபால்ட்டாக வந்து யார் ரிச் அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம், 100,000 ரூபா வாங்குறவர் தான் ரிச் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 100,000 ரூபா சம்பாதிக்கிற அந்த நபர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் எஃபர்ட்டை போட்டு அந்த மாதம் ஃபுல்லாக உழைச்சி 100,000 ரூபா சம்பாதிக்கிறார். இந்த 50,000 ரூபா சம்பாதிக்கிற நபர் இந்த மாதத்துக்கே மொத்தமே வந்து ஒரு 5 மணி நேரம் தான் எஃபர்ட் போடுறாரு, பட் 50,000 ரூபா சம்பாதிக்கிறாரு. அப்படின்னா இப்போ யார் ரிச் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த 50,000 ரூபா சம்பாதிக்கிற நபர் ரிச் எந்த டேர்ம்ஸில் அப்படின்னா, இதை தான் நியூ ரிச் அப்படின்னு சொல்கிறாரு. ரிலேட்டிவ் அவரை கம்பேர் பண்ணுறப்ப இவர் வந்து மச் ரிச்சர் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இதில் ஃப்ரீடம் தான் லைஃப் ஸ்டைலாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி 3 விஷயம் அதில் சொல்கிறார். ஆக்சுவலாக ஃப்ரீடம் ஆஃப் டைம், நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து எந்த நேரத்தில் நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் இது பண்ண முடியும். அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன வேணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ட்ராவல் ஃப்ரீடம் இருக்கணும். அந்த மொபிலிட்டி தான் இதில் வந்து டைமையும் மொபிலிட்டியும் கனெக்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து இன்கம் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறீங்க, மணி எப்படி ஏர்ன் பண்ணுறீங்க ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை இதில் பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்விகள்லாம் கேட்டு தான் அந்த டெஃபினேஷனை கொடுத்து ரிலேட்டிவ்லி ரிச் ஆகிறதுக்கு என்ன பாசிபிலிட்டி. ஸோ 4-hour ஒர்க் வீக்னா என்ன, வாரத்துக்கு 4 மணி நேரம் வேலை செஞ்சால் போதுமா, இல்லை அந்த கான்செப்டுக்காக இதை சொல்லலை. இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பேரிட்டோ பிரின்சிபிளை பற்றி அதிகமாக பேசுவார். இந்த பேரிட்டோ பிரின்சிபிள் அப்படிங்கிறது 80-20 ரூல்னு சொல்லுவாங்க. நீங்கள் போடுற 20% எஃபர்ட்டு உங்களுக்கு தேவையான 80% ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த பிரின்சிபல் படி ஒரு 20% எஃபர்ட்டே 80% ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னா, நம்ம தேவையில்லாமல் பிஸியாக இருக்கோமோ, இன்எஃபெக்டிவாக இருக்கோமோ அப்படிங்கிற அந்த கேள்வியெல்லாம் வந்து உங்களுக்குள்ளேயே கேட்க வைக்கும் ஆக்சுவலாக. அண்ட் இன்னொன்று, பாரிக்சன் பிரின்சிபல் ஆக்சுவலி, பாரிக்சன்ஸ் லா அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த லா வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, நமக்கு எவ்வளோ தான் டைம் கொடுத்தாலும் அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான். எவ்வளோ ஒரு 3 மாதம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து லேட்டாக தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 1 மாதம் இருந்தாலும் அந்த 1 மாதத்துக்குள்ளே தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 1 வாரம் இருக்குன்னா அந்த எக்ஸாமுக்கு எப்படி இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம தான் வந்து தேவையில்லாமல் ஒரு சீலிங் வச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு டெஃபினேஷன் கொடுத்ததெல்லாம் இந்த புக்கில் தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. இந்த புக்கு படித்ததுக்கப்புறம் எனக்கு மெயினாக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணது மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறதில்ல, பீப்புளை ட்ரஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்து இந்த வேலையை நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுத்து அதுக்கான செக்லிஸ்ட்டையும் கொடுக்குறப்ப என்னுடைய வேலைகள் வந்து ரொம்ப கம்மியான நேரத்தில் பண்ண முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட என்னுடைய ஒர்க்கிங் டைம் வந்து குறைந்தபட்சம் 50%. இதிலிருந்து நம்ம எடுத்துக்கிற வேண்டிய விஷயம், ஓ இப்படியும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கா, ரெகுலராக ஒர்க் பண்ணுற, ரெகுலராக வந்து ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க் பண்ணுற இந்த கான்செப்டை தாண்டி இன்றைக்கி வந்து டிஜிட்டல் நொமாட்ஸ் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். எங்கே இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒரு ஸ்கில் இருந்துச்சுன்னா, சரி ஒரு யூடியூப் சேனலாக இருக்கட்டும், ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இது மாதிரி வித்தியாசமான ப்ராடக்ட்லாம் க்ரியேட் பண்ணலாம், ட்ராப் ஷிப்பிங்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த தாட்டை விதைச்சது இந்த புக்கு தான் ஆக்சுவலாக. இன்றைக்கி வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இதில் இருக்குது. அதாவது ஒரு 50% ஆஃப் தி கான்செப்ட் இர்ரிலவெண்ட்டாக இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம் அப்படின்னா இந்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர்த்து வந்து இதில் வந்து மினி ரிட்டையர்மெண்ட்ஸ்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த புக்கும் நீங்கள் படிக்கலாம். 4-hour ஒர்க் வீக் பை டிம் ஃபெரிஸுங்க ஆக்சுவலாக. ஸோ இன்னொரு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறப்ப உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். எப்பயுமே நான் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது, சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, செமையாக இருங்க. ஆல் பிகாஸ் யூ டிசர்வ் இட், என்னை மாற்றிய புத்தகம். நன்றி.